ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். ரியல் மேட்ரிட் உலக அளவில் அசைக்க முடியாத பலம் வாய்ந்த அணிகளில் ஒன்று. பல இளம் வீரர்கள் மட்டும் இல்லாம நட்சத்திர வீரர்களின் ட்ரீம் கிளப். 1902 ஆரம்பிக்கப்பட்ட ரியல் மேட்ரிட் இதுவரைக்கும் 33 லாலிகா மற்றும் 13 சாம்பியன்ஸ் லீக் டிராஃபியோட புகழின் உச்சியில் இருக்கிறாங்க. உள்ளூர் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற அணியா இருந்தாலும் உலக அளவில் பிரபலமான ஃபுல் ஃபார்ம்ல இருந்த பல நட்சத்திர வீரர்கள் ரியல் மேட்ரிட் அணியில் ஆடியிருக்காங்க. பண்டைய காலத்தில் ஆல்ஃபிரடோ டி ஸ்டிஃபானோ தொடங்கி சமீப காலமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும் இல்லாம 2004-05 சீசன்கள்ல பாத்தீங்கன்னா மைக்கேல் ஓவன், ஜினேதின் ஜிடேன், லூயிஸ் ஃபிகோ, ரொனால்டோ நசாரியோ போன்ற 4 பாலண்டோர் வின்னர்ஸ் ஒரே டைம்ல ரியல் மேட்ரிட் அணிக்கு ஆடி இருக்காங்க. இந்த பாலண்டோர் வின்னர்ஸ் மட்டும் இல்லாம ரொபர்ட்டோ கார்லோஸ், டேவிட் பெக்கம், ராவுல் கேசில்லாஸ், குட்டி போன்ற பல ஸ்டார் பிளேயர்ஸ் ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட ட்ரீம் 11 ரேஞ்சில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரியல் மேட்ரிட் அணி தங்கள் அணியில் இணைய இருந்த ஆனா கடைசி நேரத்தில் தவறவிட்ட 5 நட்சத்திர வீரர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஆடுகளம் சேனல்ல இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 5, கோல் கீப்பர் டேவிட் தகயா. கடந்த சில சீசன்களா மான்செஸ்டர் யுனைடெட் அணியை தோல்வியில் இருந்து பல முறை காப்பாற்றிய கோல் கீப்பர் டேவிட் தகயா அணியில் நம்பர் 1 சாய்ஸா இருந்தாலும் சமயத்துல ஹெண்டர்சனால வெளியையும் உட்கார வேண்டியது வந்தது. மேட்ரிட் நகரை பிறப்பிடமாக கொண்ட தகயா 2015 தனது சொந்த உள்ளூர் அணியான ரியல் மேட்ரிட் அணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமா முடிஞ்சிருந்த நிலையில் கடைசி நேரத்துல ஆப்டர் ஆல் ஃபேக்ஸ் சரியா ஒர்க் ஆகாததுனால இந்த டிரான்ஸ்பர் டீல் கேன்சல் ஆயிருந்தது. டிரான்ஸ்பருக்கான டெட்லைன் நெருங்க நெருங்க கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சம்பந்தமான பேப்பர்ஸ் சரியான நேரத்துல தகயா கைவசம் கிடைக்காததுனால இந்த டீலை டிராப் பண்ணிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலேயே கண்டினியூ பண்ணாரு. ஒருவேளை 2015 ரியல் மேட்ரிட் அணியில் இணைஞ்சிருந்தா 3 சாம்பியன்ஸ் லீக் வெற்றியில பங்கு கிடைச்சிருக்கும். நம்பர் 4, தியரி ஹென்றி. ஆர்சனல் அணியில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான ஹென்றி 1997 மொனாக்கோ அணிக்காக ஆடும்போது ரியல் மேட்ரிட் அணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடிவாயிருந்தது. அந்த நேரத்தில் அணியின் பிரசிடண்டா இருந்த லொரென்சோ சான்ஸ் ஹென்றி தங்களது ரியல் மேட்ரிட் அணியுடனான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டதாகவும் அடுத்த 5 அல்லது 6 சீசன்கள் ரியல் மேட்ரிட் அணிக்காக ஆடுவாருன்னு செய்தி வெளியிட்டிருந்தார். பிரைவேட் ஜெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆளை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுப்பினா ஏர்போர்ட்ல வந்தது ஹென்றி இல்ல, ஹென்றியோட அப்பா. மொனாக்கோ பிரசிடென்ட் ஹென்றிக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவார்னு அதனால அணியிலிருந்து வெளியேற ஹென்றி பயப்படுறதா அவரது தந்தை தெரிவிச்சாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு ரியல் மேட்ரிட் நிர்வாகம் சொன்ன பிறகும் கேட்காம அந்த டிரான்ஸ்பர் டீல மொத்தமா கேன்சல் பண்ணிருந்தாங்க. அப்புறமா யுவெண்டஸ், ஆர்சனல், பார்சிலோனான்னு போன தியரி ஹென்றி கடைசி வரைக்கும் ரியல் மேட்ரிட் அணிக்காக ஆடவே இல்லை. நம்பர் 3, ஸ்டீவன் ஜெரார்ட். ஒரு முறை இல்ல, 2005-2010 இரண்டு முறை ஸ்டீவன் ஜெரார்டோட டிரான்ஸ்பருக்கு ரியல் மேட்ரிட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தெரி ஃபார்ம்ல இருந்த ஜெரார்டோட டிரான்ஸ்பருக்கு ரியல் மேட்ரிட் மட்டும் இல்லாம செல்சி அணியும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தனது லிவர்பூல் அணிக்கு கடமைப்பட்டிருக்கிறதாகவும் கடைசி வரைக்கும் நன்றியுணர்வோட லிவர்பூல் அணியிலேயே தொடர இருப்பதா தெரிவித்த ஜெரார்ட் 2015 வரைக்கும் லிவர்பூல் அணியிலேயே தொடர்ந்து அடுத்த ஒரு சீசன் மட்டும் MLS லீக்ல LA கேலக்சி அணிக்காக ஆடியதோட தனது ரிட்டையர்மெண்டையும் அறிவிச்சிருந்தாரு. தனக்கும் லிவர்பூல் அணிக்கும் இடையில் போர்க்கால சூழலை உருவாக்குறதுக்காக ரியல் மேட்ரிட் அணி முயற்சிப்பதா தெரிவித்திருந்த ஸ்டீவன் ஜெரார்ட் பிற்காலத்தில் அளித்த பேட்டியில் ரியல் மேட்ரிட் அணிக்காக சாம்பியன்ஸ் லீக் ஆடுறது மிகவும் சிறந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் 1-2 சீசன்கள் லாலிகா ஆடியிருக்கலாம்னு அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாரு. நம்பர் 2, பிரான்சிஸ்கோ டாட்டி. ஜெரார்ட் போன்று கால்பந்து கரியர் முழுவதும் தனது ஃபேவரேட் அணிக்காக செலவிட்டு நன்றியுணர்வோடு இருந்து ரியல் மேட்ரிட்டை நிராகரிச்ச இன்னொரு ஸ்டார் பிளேயர் டாட்டி. 1992 முதல் 2017 வரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் AS ரோமா அணியில் ஆடிய டாட்டியோட டிரான்ஸ்பருக்கு பல யூரோப்பியன் அணிகள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. டாட்டியின் திறமைக்கும் அவர் இருந்த ஃபார்முக்கும் அவர் நினைச்சிருந்தா எந்த ஒரு பலம் வாய்ந்த யூரோப்பியன் அணிக்கும் டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம், பல வெற்றி கோப்பைகளுக்கு சொந்தக்காரரும் ஆயிருக்கும்.
இருக்கலாம். ஆனா 25 ஆண்டு கால ரோமா கரியர்ல வெறும் 5 மேஜர் டிராபிஸ் மட்டுமே வென்றிருந்தாலும் அணிக்கு தான் நன்றியுடன் இருப்பதே சந்தோஷம்னு தெரிவிச்சு பல டிரான்ஸ்பரை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. 2006 ரியல் மேட்ரிட் அணியுடனான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்த பிறகும் கடைசி நேரத்துல நடக்க முடியாம போயிருந்தது. பிற்காலத்தில் தான் ஏஎஸ் ரோமா அணியிலிருந்து வெளியேறி இருந்தால் ஆட விரும்பும் ஒரே அணி ரியல் மேட்ரிட் தான்னு ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. நம்பர் 1 டியாகோ மாரடோனா. ரியல் மேட்ரிட் திரும்ப திரும்ப பல முறை ட்ரை பண்ண பிளேயர்ஸ்ல டியாகோ மாரடோனாவுக்கு தனி இடம் உண்டு. 1981 போக்கா ஜூனியர்ஸ் அணியில் ஆடி வந்த இளம் மாரடோனாவின் திறமையில் இம்ப்ரஸ் ஆன பார்சிலோனா அவரது டிரான்ஸ்பருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. வெகு விரைவில் தான் பார்சிலோனா அணியில் இணைய இருப்பதா ஒரு பேட்டியில் மாரடோனாவும் தெரிவிச்சிருந்தாரு. அப்பதான் கேப்ல உள்ள புகுந்த ரியல் மேட்ரிட் மாரடோனாவின் மனசை மாத்துறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறாங்க. ரியல் மேட்ரிட் அணியில் லெஜெண்டரி பிளேயராயிருந்த டி ஸ்டிஃபானோ 1982 ரியல் மேட்ரிட் அணியின் ஹெட் கோச்சா பதவி ஏற்றதும் ஸ்டிஃபானோவும் அர்ஜென்டினா பிளேயர்ன்றதுனால இவரை வச்சே ரியல் மேட்ரிட் அணி காய் நகர்த்த ஆரம்பிச்சாங்க. டி ஸ்டிஃபானோவை ஒரு காலத்துல பார்சிலோனா அணியுடன் பேச்சுவார்த்தையும் ப்ரீ கான்ட்ராக்டும் ஓகே ஆன பிறகு ரியல் மேட்ரிட் அணியுடனான ரகசிய பேச்சுவார்த்தையில் மனசு மாறி அரச குடும்பத்தின் அதிகார பலத்தினாலையும் பணத்திற்காகவும் கடைசி நேரத்துல ரியல் மேட்ரிட் அணியில் இணைஞ்சு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. அதே ஸ்டிஃபானோ அதே ட்ரிக்க இந்த முறை மாரடோனா டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனா தோல்வியில தான் முடிஞ்சிருந்தது. பார்சிலோனா அணியில் மாரடோனா இணைவது கன்ஃபார்ம் ஆயிருந்த பிறகும் ரியல் மேட்ரிட் நிர்வாகம் ரகசியமாக மாரடோனாவின் ஏஜென்ட் கிட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கியிருந்தாங்க. இரண்டுமே பலம் வாய்ந்த அணிகளா இருந்தாலும் ஏற்கனவே பார்சிலோனா அணியுடன் ப்ரீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டதுனாலையும் ரியல் மேட்ரிட் அணியை விடவும் பார்சிலோனா அதிக அளவு பணம் கொடுத்ததுனாலையும் ரியல் மேட்ரிட் ஆஃபரை நிராகரிச்சு பார்சிலோனாவில் இணைஞ்சாரு டியாகோ மாரடோனா. அத்லெட்டிக் பில்பாவோ அணிக்கு எதிரான போட்டியில் அடிதடி வெட்டு குத்துன்னு கலவரத்துல இறங்கினதுனால வெறும் 2 சீசன்கள்ல பார்சிலோனாவின் வெறுப்பை சம்பாதித்த மாரடோனா அணியில் இருந்து வெளியேற்றப்பட்டு நாப்போலி அணியில் இணைஞ்சாரு. ஆனா பார்சிலோனா விட்டு வெளியேறதுக்கு முன்னால ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரான கோபா தெல் ரே ஃபைனல் போட்டியில் கோல் கீப்பரையும் கடந்து போஸ்ட் பக்கத்துல வந்த டிஃபண்டரையும் ட்ரிபிள் பண்ணி ஸ்கோர் பண்ண கோல் மாரடோனாவின் கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல்ஸ். நாப்போலி அணியில் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்திய மாரடோனா அணிக்காக பல வெற்றி கோப்பைகளை வென்றது மட்டும் இல்லாம அர்ஜென்டினா நாட்டிற்காக உலக கோப்பையும் வென்று கதாநாயகனா மாறியிருந்தாரு. இதையெல்லாம் வாட்ச் பண்ண ரியல் மேட்ரிட் 1986 மறுபடியும் மாரடோனாவின் டிரான்ஸ்பருக்கான முயற்சிகளில் இறங்கினாங்க. மாரடோனாவும் தான் ரியல் மேட்ரிட் அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாரு. நாப்போலி அணியின் பல வெற்றிகளுக்கு மாரடோனா காரணமா இருந்தாலும் அடுத்த சீசன்ல கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும் போது எப்படியும் ரியல் மேட்ரிட் அணிக்கு போயிடுவாருன்றதுனால ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல போறதை விட இப்பவே அனுப்பிட்டா ரிலீஸ் கிளாஸ் தொகையா கொஞ்சம் காசு பார்க்கலான்றதுனால அவரை ரிலீஸ் பண்றதுக்கு சம்மதிச்சாங்க நாப்போலி. ஆனா 1986 டிரான்ஸ்பர் தொகையா $10 million டிமாண்ட் பண்ணதும் ரியல் மேட்ரிட் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. கிளப்போட வருமானம் பிளேயர்ஸோட சேலரின்னு வரவு செலவு கணக்குல புதிய ஸ்பான்சர்ஸ் டீல் கிடைச்சா மட்டும்தான் இந்த $10 million தொகைக்கு ரியல் மேட்ரிட் அணியில் மாரடோனாவை கொண்டு வர முடியும்னு ரியல் மேட்ரிட் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஸ்பான்சர்ஸ் டீல் பார்க்க வேண்டியது அணியோட கடமைன்னு தெரிவிச்ச மாரடோனா இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நாப்போலி அணியிலேயே கண்டினியூ பண்ணாரு. அதே சீசன்ல ரொம்பவே சுமாரா இருந்த நாப்போலி அணி சீரியே கோப்பா இத்தாலியா உட்பட அடுத்தடுத்து டிராபிஸ் வெல்வதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தது மாரடோனா தான். அடுத்த சில ஆண்டுகளில் போதை பொருள் ஆடுவதற்கான தடைன்னு பல சிக்கல்கள்ல மாரடோனா மாட்டியிருந்தாலும் 1992 மறுபடியும் ட்ரை பண்ணாங்க ரியல் மேட்ரிட். ஆனா மாரடோனாவின் மீது அடுத்தடுத்து தடைகள் வந்ததுனால யோசிக்க ஆரம்பிச்ச ரியல் மேட்ரிட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிரான்ஸ்பர் டீல்ல இருந்து பின்வாங்கினதும் மாரடோனா செவில்லியா அணியில் இணைஞ்சாரு. அப்புறம் நியூவெல்ஸ் ஓல்டு பாய்ஸ் போக்கா ஜூனியர்ஸ் தனது சொந்த நாட்டிற்கு திரும்பிய மாரடோனா கடைசி வரைக்கும் ரியல் மேட்ரிட் அணிக்காக ஆடவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.